இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள முடிச்சுகளை அவிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பாதிக்கக்கூடிய முடிச்சுகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல போய் நம்ம வேலை செய்ய போறோம். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட வாழ்க்கைய முழு வாழ்க்கையும் ரொம்ப நுட்பமா ஆராய்ச்சி பார்க்கணும். கண்ணை மூடி உங்களுக்குள்ள போய் உங்களோட முழு வாழ்க்கையும், உங்களுக்கு 15 வயசா இருக்கலாம், 30 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 30 25 வருஷம் 22 வருஷம் வாழ்க்கை முழு வாழ்க்கையும் நீங்க முழுசா ஆராய்ச்சி பார்க்கணும். உள்ள அந்த வாழ்க்கையில நீங்க ஆராய்ச்சிப்படுத்த வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் பயம், என்னென்ன மாதிரி பயம் வந்துச்சுன்னு அடையாளப்படுத்தணும். 2 வயசுல, 5 வயசுல, 8 வயசுல, 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 12வது படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, வேலைக்கு போகும்போது, கல்யாணம் ஆகும்போது, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு பயம் உங்களை ஆக்குவண்டிச்சுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நுட்பமாக ஆராய்ஞ்சி அந்த பயத்தை எல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்னென்ன பயம் எங்கெங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, நாயை கண்டா பயம், பேயை கண்டா பயம், பசா கண்டா பயம், சித்தப்பண்ண கண்டா பயம், பங்குத்தூட்டுக்காரன கண்டா பயம், எது எதுலாம் பயம் வந்துச்சு, எப்பெல்லாம் பயம் வந்துச்சு அப்படின்னு அடையாளம் பண்ணி அந்த அதை எடுக்கணும். அந்த ஒவ்வொரு பயம் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6 லிஸ்ட் போடுறீங்களா, ஒவ்வொரு பயத்தையும் ஆழமா உள்ள பார்க்கணும். அந்த பயம் ஏதாவது எண்ணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும். எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பயம் வந்திருக்கும். அந்த வந்த பயம் எந்த எண்ணத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்த வார்த்தையோட சம்பந்தப்பட்டிருக்கு, அப்போ ஒரு வார்த்தை வந்திருக்கும். எந்த நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு, நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு கடவுள் கண்ணை குத்தி பண்ணுவான், சாமி கும்பிடு, பயத்தை உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு நம்பிக்கை, ராத்திரியில் போனால் இருட்டை கண்டா பயம், அம்மா சொல்லி இருட்டில் போகாதரா, நைட்டில் புளியா மரத்துக்கள் படிக்காத பேய் அடிச்சிடும், ஒரு நம்பிக்கை, கருப்பு நேரம் வளர்த்துறாத போ, ஒரு நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை, வார்த்தை, எண்ணம், பயம். ஸோ எங்கெங்கெல்லாம் பயங்கிறத பிடிக்கிற, அந்த பயத்தெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணுற, வாழ்க்கையை நல்லா ரிசர்ச் பண்ணி பார்க்குற, உன்னோட கடந்த காலத்தை பயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுற, அந்த பயம் ஒரு எண்ணத்தோட தொடர்புல இருக்கும், அந்த எண்ணத்தோட ஒரு வார்த்தை வந்திருக்கும், அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருக்கும், அதை பிடிக்கிற. உனக்கு நீயே ஒர்க் அவுட் பண்ற, செல்ஃப் ஒர்க் அவுட், தென்றல் மாதிரி எதுவும் தெரியும் சொல்லிட்டு வீட்டுல போய் தண்ணி வீட்டிக்கும் போது எனக்கு கொடுத்த வாக்குறுதி கட கண்டு வரணும், ஒண்ணும் பண்ண முடியாது. நீ செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஒரு உதாரணம், இதுக்கு ஒரு அப்படி ஒரு நம்பிக்கை நீங்க எப்போதெல்லாம் அந்த அதுல வந்து நீ என்ன பிடிக்கணும்னா, அந்த எண்ணத்தை, அந்த வார்த்தையை நம்பிக்கை பிடிக்கிறீல, அப்ப எப்போதெல்லாம் சம்பூர்த்தி இல்லாமல் சிரத்தை இல்லாமல் இருந்தீர்கள் என்பதை அடையாளம் காணுங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நீ சம்பூர்த்தி இல்லாம சிரத்தை இல்லாம இருந்தியோ அப்பதான் அந்த பயம் வந்திருக்கும். போய் எழுந்து என்ன புண்ணியம் செய்தேனோ.